ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிகி ஸ்டடி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டேங்க என்ன அப்படின்னா, கம்பத்துக்கு போக போகிறோம். ஆமாங்க, நம்ம வரதமலை மாறுமுகளோட ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் கம்பத்துக்கு போக போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடம்பூர். கடம்பூர்லேருந்து அணைக்கட்டி, அணைக்கட்டிலேருந்து சம்திங் ஏதோ ஒரு 3 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க. ஸோ எக்ஸைட்டாக தெரியல, போய் பார்த்தா தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, போன வருஷம் கம்பத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்ன போகுதுன்னு தெரில. வாங்க, ஆக்சுவலாக இப்போ கிளம்பிட்டோம், வண்டி எடுக்கணும், வண்டி வெளியே நிற்கிது. ஸோ இனிமேல் தான் போனோம்னா பூஜை போட்டு அங்கேருந்து கிளம்புறதா. வாங்க போய் பார்க்கலாம். வெளியில் தெரியாதான்னு கேட்டேன் நான். தெரியல ஃபுல்லாக வெளியில் உங்களுக்கு. ஸோ நம்ம பார்த்தா ஃபுல்லாக சோந்தண்ணா ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா வணக்கங்க. ஐயா என்ன அப்படின்னா, வண்டி வந்து முன்னே வயசுக்கு முன்னாடி போயிடுச்சு. ஸோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ பைக்கில் முன்னாடி போயிடுச்சு. வாங்க நம்ம முன்னாடி போகலாம். ஐயா வணக்கங்க. ஐயா
பார்த்துங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஏங்க வாங்க, மெடிக்கல் டைம் ஆச்சா? சரி ஓகே, அப்படியே கிளம்புறோம். ஸோ அண்ணனுக்கு வந்து மெடிக்கல் டைம் ஆச்சு, வேணாம் வேணாம் வேணாம், அதனால் அவர் கிளம்புறாரு. ஸோ நம்ம பசங்களை முன்னாடி போயிட்டு இருக்கானு, அவங்க முன்னாடி போவோம். ஸோ வந்து அடுத்ததில் பார்த்துக்கலாம், என்னென்னா டைம் ஆயிடுச்சு அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அதிக இடத்துல நிற்க முடியல. இப்போ அடுத்தடுத்து முன்னாடி போயிட்டு மேக்ஸிமம் வரும்போது நிறைய நிற்போம்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வா 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 எல்லாரும் நம்மளை தாண்டி போயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போகணும். வாங்க ஆ
இப்போ அந்த டைம் வந்து லாரியில் போக போகிறோம், நான் பைக்கில் போய் போய் போகிறேன். புரியலீங்க என்ன தெரியும் தண்ணிங்களா டேங்க் எடுத்துட்டீங்க போட்டோம் கேன் தெரியுவாங்களா தம்பி தெரியும் புரியலீங்க அதுல போயிடுச்சு அப்புறம் இது எதுக்கு பத்தாவது ஓ பத்தாவதுக்கா ஸோ தண்ணி பத்தாவதுலாம் டேங்க் எடுத்து போறோம் யாருங்களா வாட தம்பி யாரா ஹாய் சொல்றேன் ஹாய் சொல்றேன் ஹாய் சொல்லுங்க அங்க அந்த கோயில் கிட்ட ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் வந்துட்டோம், இன்னொரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் ரோடு, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இப்படி தான் போகணும், 6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். வாங்க போவோம். ஏன்னா இருக்கிறதா இருக்கிறதா போகும் போகும் ரோடு கொஞ்சம் மோசம் தாங்க. ஆக்சுவலாக போன டைம் பார்த்தீங்கன்னா மண் தடவை இருந்துச்சு, இந்த டைம் வந்து ஸோ இப்படி தான் இருக்குது ரோடு. சல்லி லாரி வருது. ஸோ ரோடு வந்து இந்த டைமு கொஞ்சம் டேஞ்சர் தான். என்னென்னா அதான் 6 கிலோமீட்டருக்கு இப்படி தான். ஸோ நமக்கு முன்னாடி வந்து லாரி போயிடுச்சு. ஏங்க அது 4 வீலுங்க, சீக்கிரம் வந்துடு. ஆஃப் ரோட்லேயே விட்டோம் வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்போ கம்பத்து பைக்கில் போக முடியாது. அந்த அப்படின்னா முக்கால்வாசி வந்துட்டோம். இந்த 2 ரோடு பிரிஞ்சதில் எந்த ரோடும் தெரியல, இதுவா இதுவான்னு ஒரே டவுட்டாக இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அது நிற்கிறாங்க இங்கே கட்டிங்கிறாங்க. இந்த வழியா இல்லை இந்த வழியா யாரா சொல்லுங்கப்பா, இத்தனை பேர் யாரா வழி சொல்லுங்கப்பா. ஸோ ஃபைனலி வந்துட்டோம். என்ன அப்படின்னா பின்னாடி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கம்பம் பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே போகணுமாம்மா. ஸோ வந்து பைக்கில் வந்து போகலாம் இல்லைனா நடந்தால் போகணும் அப்படிங்கிறாங்க. சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா வர வழியில் ஒரு சின்ன லிஃப்ட் திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் போயிருப்போம், ஒரு ஆறு கிலோமீட்டர் பக்கம் போயிருப்போம். ரூட்டு மாறிட்டேங்க, மறுபடியும் திரும்பி வந்து ஒருத்தர் கேட்டு அப்புறம் லெஃப்ட் திரும்பினாங்க. அதே ரூட்டில் போயிருந்தா கர்நாடகா போயிருக்கலாம். ஆ அதே ரூட்டில் போயிருந்தோம்னா அந்த பக்கம் கர்நாடகா போயிருக்கலாம், இறங்கி இருந்தால் சத்தி வந்திருக்கலாம். இப்போ வந்து வந்துட்டோம். கேமராமேன் வந்தோடனே சோத்த வாங்கிட்டா போல ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வாங்க போகிறோம், வாங்க வாங்கிட்டு வந்துடுவோம் சாப்பிட. அவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அம்மே 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 பார்த்து மாடு ஏ கொம்பு போ காசிஸ் கொம்பு கம்மங்கூழ் சாப்பிடுறியா
இல்ல சாப்பிட மட்டும் போதும். அதுக்கே பொருட்கள் சாப்பாடு வச்சது நீங்க போட்டாங்க சாப்பாடு வாங்கிட்டோம். தண்ணி மறுபடியும் போனுங்க இல்லீங்க மாறி போய் ஒரு 5-6 கிலோமீட்டர் போயிட்டு போறேன். நாங்க கர்நாடகா போகும் போதோ கொஞ்சம் உள்ள போயிருந்தா அங்க போயிருப்போம். அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி வந்து நாங்க வந்த வழி வேற இவங்க வந்த வழி அவ்வளவு கீழே இருக்குதா போட்டோ டபுள் சைடு போட்டு பயங்கரமா இருக்குது. ரோஸ் அவுட்ல அப்படியே பையன் வந்து மிஸ் ஆயிட்டாப்ல. பொண்டை எங்க இருக்கு? இந்த டீம் வந்துட்டாப்ல. ஏன் அப்படி பொண்டை மட்டும் மிஸ் ஆகவே கூடாதுன்னு எப்போ வந்து நீங்க நேரத்தில் பொண்டை வராத திரும்ப நேரத்தில் வந்துட்டான். தொண்டை கட்டுறது நம்ம ஃப்ரெண்டு பஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. நாளை சைலண்டாக இருக்கு. ஹலோ தேதியாச்சு. கவுட்டி மட்டும் உள்ள இருக்கு. ஸோ அதையும் இப்போ மறுபடியும் எடுத்து வரணும். நம்ப திறக்கியாச்சு. இங்கே கவுட்டி மட்டும் உள்ள இருக்கு, அதை எடுத்து வரணும். வண்டி போயிட்டு மறுபடியும்
வரும்போது பார்த்தா நீ வேற ஃபாரஸ்ட் ஆபீசர் நம்பர் ஃபாரஸ்ட்ல கிராப்ல எதனால இவர் கால் பண்ணாதீங்க எடு இப்போ நம்ம டியூட்டிக்கு வந்து வந்திருக்காரு டவர் இருக்காது சரியா கூப்பிடாதீங்க வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க நாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு ஜம்முன கம்ம மேல ஏறிச்சு கவுட்டி கவுட்டி பின்னாடி வருது அதே மாதிரி டிக்கெட் வருவாங்க போயிட்டு எடுத்துருவாங்க ஏ லாரி உள்ள ஜாலியா இருக்கு போய் பாருங்க லாரி உள்ள போகலாம் அருமையான பிளேஸ் லாரி எல்லாம் போகலாம் பேசி கஷ்டமா இருக்கு என்ன ஃபுல்லா டயர்டா இருக்கு நாங்க போயிட்டு வந்து நின்னுக்குறோம் ரொம்ப வரக்கு கவுட்டி வரது மாட்டுக்கு சாப்பாடு வச்சோம் சுடுசுடி இதாயிருச்சு பில்டிங் ஓனர் பார்க்க போறோம் போன டைம் பார்த்தோம் இல்லையா அவரே தான் மாத்தீங்களா ஒண்ணு வாங்கி தர மாட்டேங்கிறாரு அட்ட டைம்ல ரெண்டு சாப்பிட்டு இருக்கிறாருங்கண்ணா எங்க தலைக்கு என்ன போடுற நீங்க எங்க தலைக்கு தக்காளி சாப்பாடு மாட்டியா சட்டைங்கிற ஒரே கலர் வரியா கண்ணடிச்சு பெருசா இருக்கு அடிக்கடி சாப்பிட்றாரு தர்ஷன் இன்னைக்கு அவன் பிரபன் வந்து வெற்றிகரமா ஐஸ்கிரீம் ரெண்டு வாங்கி கொடுத்துட்டாரு ஸ்பான்சர் அவர் தான் ரெண்டு ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒன்று சேம் டியூ சேம் டியூ ஷூ ஒரே மாதிரி இருக்கு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் அது சளி பிடிக்காது ஒத்துழைப்புல கம்ப எடுத்தாச்சுங்க வந்து லாரி அனுப்பிச்சு அதை எடுத்துட்டு கிளம்பிடுவோம் என்னென்னா இப்போ ரிட்டன் கிளம்ப போகிறோம் ஸோ கவுட்டி வந்து அங்கே லாரியில் ஏற்றிட்டுருக்காங்க
ஏற்றுனே இப்போ நம்ம கடம்பூர்லேருந்து ஐ மீன் மரதர்ச்சி ஏரியா பேர் இங்கேருந்து இப்போ நம்ம ரிட்டன் கடம்பூர் போயிட்டு அங்கே நின்றுட்டு அப்புறம் அப்படியே சத்தி போகிறோம், ஐ மீன் நம்ம கோயிலுக்கு போகிறோம். வாங்க ஜூஸ் ஸ்பான்சரா? கரெக்டாக முடிஞ்சு முடிஞ்சுதா? ஃப்ரெண்ட்லி நம்பர் ரெண்டு ஜூஸ் அதோட முடிஞ்சுது. யாருக்கு ஸ்பான்சர் சொல்லிருங்க? ஆசை போறாரு, அவர் பேர் சொல்லிருங்க. இல்லப்பா எஸ்பி மூர்த்தி தானே. குரு குரு ஒரு வாரத்துக்கு நீ ஆடிட்டீன்னு வச்சுக்க, ஒரு வாரத்துக்குள்ள பாக்கலாம்டா. நீ என்ன சொல்றது நீ நான் கேட்கறேன். ஆனா நீ வந்து ஒரு வாரத்துக்கு ஆட போறதுல சரியா? ரெண்டு நாள் கம்பேக்ங்கிற காத்தோட்டமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி விட்டுருங்க. அப்படியே நீ சரிங்க. பயங்கரமா இருக்கீங்க. இது போடலாமா? கண்டிப்பா போடுறது.
ஊதுரா 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 பீப்பு ஊதுரா அவ்வளோதான்டா. கைத்து போடு கைத்து போடு கைத்து சிறப்பா வந்துருச்சுமா, சிறப்பா வந்துருச்சு, சிறப்பா எடுத்துட்டு தெரியுங்களே இதுல அவ்வளவு சூமெல்லாம் வராது. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். கம்பம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துருச்சு. ஸோ லாரியில் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா நைட்டே செதுக்க ஆரம்பிச்சிருவாங்க மேக்ஸிமம். நாளைக்கு நைட் வந்து கம்பம் போகிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா நாளைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பம் ஆக்சுவலாக செதுக்கிடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு எடுத்துகிட்டு போய் அலங்காரம் பண்ணி, ஸோ நைட்டு நாளைக்கு டைமிங் எக்ஸாக்டாக தெரியல, பட் நாளைக்கு கம்பம் போடுறது தான். ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எடுத்தோம்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள், வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.